السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله. اللهم صل على سيدنا محمد المختار وآله الأطهار وصحابه الأخيار والسادات الأبرار آناء الليل وأطراف النهار. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய ஜமாத்தினர்களே, வான்மறை வகுத்தளித்து இவ்வையகம் செழிக்க வைத்த வல்லோன் அல்லாஹுவிற்கே வற்றா புகழ் அனைத்தும். இருள் சுந்த இவ்வையகத்தினிலே இஸ்லாம் எனும் மருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும், அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஈ தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்கள் மற்றும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. இறையில்லமாம் காபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனமாம் ரௌதா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து உண்டு உறவாடி ஆனந்தமாய் அளவளாவி மகிழ்கிற நல்ல நசீவினை அல்லாஹ் நமக்கும், நாம் நேசிக்கிற மக்களுக்கும், நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹு தந்தொருபாளிப்பானாக. ஆரோக்கியமான நற்வளத்தையும் நற்சுகத்தையும் அல்லாஹ் இடத்தில் யாவருக்கும் அல்லாஹ் நல்கிடுவானாக. ஊட்டி வெள்ளி மேடையில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிற தலையங்கம் ஓ மை காட் ஒமிக்ரான். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், யாரும் எது நினைக்க வேண்டாம். இந்த தலைப்பை நான் பார்ப்பதற்கு முன்பதாக இந்த தலைப்பை பற்றி உண்டான ஒரு சிறு தகவலை உங்களுக்கு தருகிறேன். நாமெல்லாம் யா அல்லாஹ் என்றுதான் அழைத்து பழக்கம், அப்படித்தான் அழைக்க வேண்டும். அப்படின்னா சில நபர்களை ஓ மை காட் அப்படிம்பாங்க, அது ரொம்பவும் ஆங்கில பாண்டித்தியம் பெற்றவர்கள், ரெண்டு ஒரே மீனிங் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓ மை காடுங்கிறது நாம சொல் வழக்கில் இல்லை, அதுதானே தவிர இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களுடைய இறைவன் ஒருவன் அப்படின்னு காமன் வேர்டு அல்லாஹ் பயன்படுத்துறான். இது ஒரு காமன் டாபிக்காக, ஒரு ஹாட் டாபிக்காக இன்றைக்கு வேர்ல்டு பேசப்படுவதால், உலகத்தில் பேசப்படுவதால் இந்த காமன் டாபிக்கு நாம காமன் வேர்டு, பொதுவான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நாம் நினைச்சிரோம் சொல்லவிருக்கிறோம். அதுதான் ஓ மை காட் ஒமிக்ரான். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் உலகையே அச்சுறுத்தக்கூடிய அச்சுறுத்தர்கள் உலக அரங்கில் இன்றைக்கு அரங்கேற்றப்படுகிறது இல்லையா. நோயை பற்றியும் நோயினுடைய தகவலை பற்றியும் இஸ்லாம் நமக்கு தெல்ல தெளிவாக நமக்கு கற்பித்தும் காண்பித்தும் அதை தேர்ந்தும் தெளிவடைவும் ஒரு தீர்வையும் நமக்கு சுத்த சத்திய சன்மார்க்கம் இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது. ஏதோ தெரியல, 2020 ஆரம்பித்ததிலிருந்து இந்த உலகம் எவ்வளவு பலவிதமான சோதனைகளை சந்தித்து வரக்கூடிய நிலைமைகளை நாம் பார்க்கிறோம். எத்தனை விதமான ஆபத்துகள், தடைகள் இதையெல்லாம் தாண்டி தாண்டி ஒரு மனிதன் ஒரு விஷயத்திலிருந்து ரெக்கவர் ஆகிறதற்கு பிறகு மறுபடியும் இன்னொரு விஷயத்திற்குள்ளாக, அது வியாபார ரீதியாக, பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, உலக ரீதியாக எதுவானாலும் ஒரு முடங்கி போகக்கூடிய ஒரு நிலைமையை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை அசாதாரண நிலையை விட்டு சாதாரண நிலைக்கு அல்லாஹ் மாற்றுவானாக. உலக மக்கள் யாவரையும் அல்லாஹ் ஆரோக்கியமாக அல்லாஹ் வாழவும் வளரவும் வைப்பானாக. ஒன்று நல்லா யோசிக்கணும் அன்பிருக்கிறவர்களே, தொடர்ந்து இது போல வைரஸுகள், தொடர்ந்து இது போல கோவிட் வேலண்ட் நம்மை அச்சுறுத்துகிறது என்று சொன்னால், ஒரே ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இக முடிவு நாளை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நீங்களும் நானும் என்ன தயார் நிலையில் இருக்கிறோம், வறுமைக்கு என்ன கொண்டு வைத்திருக்கிறோம், நாளை நம்மை கரம் பிடித்து கரம் காப்பாற்றி உயர்த்துகிற நம்முடைய நன்மைகள் என்ன இருக்கிறது, பள்ளியோடு தொடர்பை ஏற்படுத்தினோமா என்பதை நாம் சிந்தித்து உணர வேண்டிய ஒரு ரெட் அலர்ட்டா. அதை போலத்தான் அல்லாஹ் ஒவ்வொரு சிந்தசை நமக்கு தருகிறான். அது அது மாத்திரம் நாம் ஆரம்பத்தில் பதிவு செய்கிறேன்.
இரண்டாவது இன்னைக்கு சோசியல் மீடியாவும் சரி எல்லா விஷயத்தையும் பூதாகாரமாக்கி ஊதி பெரிதாக்கி நாம கொரோனாவுடைய ஃபர்ஸ்ட் வேவ்ல நாம பார்த்துருப்போம். முதல் அலை வந்த பிறகு இரண்டாம் அலை வந்த பிறகு எல்லா அலைகளும் எப்படி அலையலியாக ஓடி அலைக்கழிக்கிறதோ அதே போல அது கொரோனா ஸ்ப்ரெட் ஆகுதோ இல்லையோ ஒமைக்ரான்ங்கிற வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுதோ இல்லையோ இந்த ஊடகங்கள் சோசியல் மீடியால எல்லாம் ஸ்ப்ரெட் ஆக்கி அதை பற்றி உண்டான பயங்களை மக்களுக்கு மத்தியில் விதைத்து மக்களை எப்படி ஒரு பேனிக்கா ஒரு பயத்தோட வச்சு அதில் அவன் டிஆர்பி ரேட்டை ஏற்றி இது மாதிரி ஊடகங்கள் கடைசியில மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அட நீங்க நியூஸ் சேனலை மூடுங்களா கொரோனாவே நல்ல கியூர் ஆயிரும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஊடகங்கள் மக்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு நிலைமையும் நாம் பார்க்கிறோம். இது உலக அரங்கில் ஏற்படக்கூடிய நிலைமைகள். எல்லா விஷயத்திற்கும் இஸ்லாம் நமக்கு தீர்வையும் தெளிவையும் தந்திருக்கிறது இல்லையா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் இந்த வைரஸை பற்றி இந்த கோவிட் பேலிண்டை பற்றி இந்த உலகம் எதுவானாலும் நினைக்கலாம், இந்த உலக மக்கள் எதுவானாலும் சொல்லலாம், விஞ்ஞானம் ரிசர்ச் ஆய்வாளர்கள் எதுவானாலும் சொல்லலாம், டாக்டர்ஸ் எதுனாலும் நாம நமக்கு போதிக்கலாம். ஆனால் மருத்துவத்திற்கு மேல் மருத்துவராக இருக்கிற விஞ்ஞானத்திற்கு மேல் விஞ்ஞானமாக இருக்கிற நமக்கு அல்லாஹும் அல் குர்ஆனும் அன்னலம் பெருமானாரும் நமக்கு காண்பித்த கற்பித்து தந்த விஷயம் என்னன்னா ஒரே வார்த்தை டோன்ட் பேனிக், பயப்படாதீங்க எல்லா விஷயத்திலையும். அட ஏன் நாம பயப்படணும், நமக்கு மரணம், நமக்கு யுக முடிவு நாளை நோக்கி நாம் பயரிக்கிறோம். நம்முடைய உடல் சதமல்ல நிரந்தரமல்ல, ஒரு நாள் நம்முடைய உடலை விட்டு உயிர் பிரிய போகிறது. அந்த சமயத்தில் உலகமே சேர்ந்து தடுத்தாலும் தகர்த்தாலும் அந்த மௌத்தை நாம் தடுக்க முடியாது, தாண்ட முடியாது. வந்த பிறகு அந்த மௌத் வந்த பிறகு நாம் மூச்சுட முடியாது, நாம் உயிரோடு இருப்ப போவதில்லை. அப்ப இஸ்லாமியர்களுடைய ஒரு பேசிக் நாலேஜ், ஒரு பேசிக் ஒரு ஒரு தியரி என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிறப்பு என்று ஒன்று உண்டு என்றால் இறப்பு என்று ஒன்று கண்டிப்பாக உண்டு. அது எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் மக்களை வந்து அடையும், அடைந்தே தீரும். அதிலே நாம் உண்மையாக உறுதியாக தெளிவாக இருக்கிறோம் இல்லையா. மௌத்து நீங்கள் எங்கு வந்தாலும் உங்களை வந்து அடையும் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். மௌத்தை நினைத்து சிந்தித்தே வாழுங்கள் என்கிறான் ரப்பல் ஆலமீன். அப்ப மௌத்துக்கு தயாரானவர்கள்லாம், ஆனால் அகால மரணங்களை விட்டு துர்மரணங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்படி அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஆதி என்று உண்டு என்றால் அங்கம் என்று உண்டு, பிறப்பு என்றால் இறப்பு என்று உண்டு. நாம் ஒரு நாள் மன்னரையை மறுமையை சந்திக்கவிருக்கிறோம், இது ஊர்ஜிதமான உண்மை. அந்த அடிப்படையில் இஸ்லாமியர்களுடைய ஈமான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ஊடகங்கள் எந்த விஷயத்தையும் கிருமியை விட மிகப்பெரிய விஷ கிருமியாக ஊதி பெரிதாக்கினாலும், ஒமைக்ரானை விட இன்னும் இன்னும் பெரிய பெரிய மைக்ரான் வந்தாலும், நம்முடைய ஈமான் அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார். அன்பிற்குரியவர்களை, ஒரே வார்த்தையை இந்த உலக மக்களுக்கு நாம் சொல்கிறோம். ஏனென்றால் சொல்லக்கூடிய கடமையும் கடப்பாடும் எங்களுக்கு உண்டு. மருத்துவர்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை போதிக்கலாம், சயின்ஸ் விஞ்ஞானிகள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை போதிக்கலாம். ஆனால் மெஹ்ராபினுடைய ஒளிகளாக இலங்கக்கூடிய இமாம்கள், மெஹ்ராபின் அடையாளமாக மெஹ்ராபினுடைய அலங்காரமாக இருக்கக்கூடிய இமாம்களாகிய நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தருவதெல்லாம் தக்குவா, இறையச்சம், இறையை சார்ந்து, அல்லாஹுவை சார்ந்து, அல்லாஹுவோட ரசூலை சார்ந்து இருங்கள் என்கிற போதனை தான். அட எத்தனை வேவ் வந்துச்சுங்க, முதல் அலை இரண்டாம் அலை, எல்லாம் உயிரோட தானே இருக்கிறோம். எத்தனையோ மனிதர்களை இந்த கொரோனாங்கிற வைரஸ், இந்த டெல்டாங்கிற வைரஸ் கொண்டு போய் விட்டது. நீங்களும் நானும் இன்றைக்கு உயிரோடு நடமாடுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை வைத்து இன்னும் எதையோ சாதிக்கவிருக்கிறான், உண்டா இல்லையா. நாம் மறுமைக்காக வேண்டி இன்னும் ஆயத்தமாக வேண்டும் என்கிற ஒரு விஷயம்தான் நமக்கு புலப்படுகிறது. வாட்ஸ்அப்ப எடுத்த உடனே காலையில உடனே இன்னாலில்லா சொல்ல வேண்டிய அளவிற்கு உலமாக்களுடைய மூத்து இந்த கொரோனாவுடைய காலங்கள்ல. எத்தனையோ மக்கள் காலையிலே சந்தித்திருப்போம், மாலையில் அவருக்கா அப்படி நாலு தத்தீர் ஜனாசா தொழுக. எத்தனை விதமான கஷ்டங்களை, இத்தனை விதமான விஷயங்களை எல்லாம் கடந்து வந்தோம். இன்றைக்கு நானும் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் நம்முடைய குடும்பமும் உயிரோடு இருக்கிறது என்றால் இதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும், இதற்காகவே நாம் நன்றி செய்யணும், உண்டா இல்லையா. அல்லாஹ் அந்த அளவுக்கு நமக்கு நியமத்தை தந்திருக்கிறான்.
அதை நினைத்து அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யுங்கள் என்கிற விதமும் நமக்கு இந்த நோய்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிறது. இரண்டாவது, அல்லாஹுவை முழுக்க முழுக்க நம்பிய மூமின்களுக்கு, அல்லாஹுவை சார்ந்து இருக்கிற மக்களுக்கு அல்லாஹ் ஒரு காலமும் கைவிடுவதில்லை. அல்லாஹுவை சார்ந்து அவனையே முருக பற்றி பிடித்து கொண்டு அவன் மீதே தவக்குள் வைத்து அவன் மீதே நம்பிக்கை வைத்து நாம் வாழுகிற பொழுது அல்லாஹ் நம்மை உயர்த்துகிறான். கண்ணுக்கு தெரியாத வைரஸை கண்டு நடுங்கக்கூடிய இந்த நாளிலம், கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு புலப்படாத இந்த வைரஸ் கிருமியை கண்டு அச்சுறுத்தக்கூடிய, அச்சப்படுகிற நாம் அல்லாஹுவை எஞ்சியிருக்கிறோமா? இதைத்தான் அல்லாஹ் போதிக்கிறான். மனிதா, எதை எதையெல்லாமோ கொண்டு பேனிக், எதையெல்லாம் கண்டு பயப்படுகிறாய், என்னை கண்டு நீ பயப்பட்டாயா? மறுமையிலே நிரந்தர வாழ்க்கை என்று ஒன்று உண்டு, அதை கண்டு நினைத்து பயப்பட்டாயா? இதுதான் நமக்கு இந்த மார்க்கம், மார்க்கத்தின் விதிமுறை நமக்கு விதியாக்கக்கூடிய, உணர்த்தக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவிற்கு இந்த உலகத்தை படைத்திருக்கிறான் என்றால், ஒவ்வொரு விஷயத்தையும் பரிணமித்து பரிணமித்து பரிணாம வளர்ச்சியோடு அல்லாஹ் படைத்திருக்கிறான். புவி உருண்டையானது அப்படின்னு அன்னைக்கு கலீலியோ சொன்னாரு. உருண்டையா இருக்குது அப்படின்னா ரொம்ப பால் மாதிரியா அன்னைக்கு இருக்குது இல்ல, மலைகள், ஏரிகள், நதிகள், கடல் எல்லாம் கலந்து அப்படி வட்டமயமாக உருண்டை வடிவில் இருக்குது. ஆனா நம்ம பார்க்கும்போது தெரியல. பரிணாம வளர்ச்சியால் இப்படி இந்த உலகம், இந்த கேலக்சி பரிணமிக்கிறது இல்லையா? அதுபோல நமக்கு நல்லதும் வேணும், கெட்டதும் வேண்டும். விஞ்ஞானிகள் சில மரபர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஒமைக்ரான்ங்கிற வைரஸ் நல்லதுங்கிறாங்க. ஏன்னா நம்ம டெல்டாவை சந்திச்சிருக்கிறோம், இதை விட இது ஓவர்டாக் பண்ணி நல்லதுங்கிறான். அட, நீ என்ன நல்லதுன்னு சொல்றது? அல்லாஹ் அன்றைக்கே சொல்கிறான், குல்ல யுசீபனா இல்லாம கத்தபல்லாஹுலனா, மனிதர்களை நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு நல்லதாக்கி தருவான். நீங்கள் ஒன்றை நல்லது என நினைப்பீர்கள், அதை அல்லாஹ் உங்களுக்கு கெடுதியாக தருகிறான். உண்டா இல்லையா? எல்லா நாடுகள்லையும், எல்லா கண்ட்ரிலையும் கொரோனா வந்து எல்லா நபர்களும் அதை நோய் என்று பார்த்தார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த விஷக்கிருமிகள், கொரோனாவுடைய விட கொடிய கிருமிகள் இருக்குது, அவெல்லாம் இதை நோயை நோயா பார்க்காம பாயா பார்த்தா பாருங்க. அங்க ஜமாத்து, டெல்லியில ஜமாத்து அங்க போயிட்டு வந்தாங்க, இவங்களால தான் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்லி 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 அந்த அவப்பேரை விதைத்து கடைசியில் அந்த ஜனாசாவை அடக்கம் பண்ணுவதற்கு யாரும் வளவில்லை. நம் களிமாவில் ஒத்த சகோதரர்கள் களப்பணி ஆற்றினார்கள். உண்டா இல்லையா? இருக்க முடியாதுங்க. நம்முடைய களிமாவில் ஒத்த சகோதரர்கள் பிற சமய சகோதரர்களுடைய அந்த கோவிட்டினால் பாதிக்கப்பட்ட அந்த உடலாக இருந்தாலும் ஒரு உயிர், அல்லாஹ் கொடுத்த உயிர் அல்லவா? ஒரு ஜனாசா, காஃபிரின் ஜனாசா போகும் பொழுது கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்று மரியாதை செய்த ஒரு பண்பாட்டு நாகரீகத்திற்கு, கலாச்சாரத்துக்கு, கல்ச்சரலுக்கு சொந்தமானவர்கள் அல்லவா நம்முடைய இஸ்லாமியர்கள்? களம் இறங்கி களப்பணி ஆற்றினாங்க பாருங்க. நிறைய பேர் ஜனாசா தொழுகை கூட பயமா இருப்போம், போயிருக்க மாட்டோம். நான் கூட கொரோனாவுடைய சமயத்துல ஒரு ரெண்டு ஜனாசாவுடைய தொழுகைக்கூடிய ஒரு இது கிடைச்சிச்சு. ஒரு பயமா தான் இருந்துச்சு. உண்மையில பயம் என்றால் நோயை கண்டு பயம் அல்ல. அப்படி அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியெல்லாம் சுருட்டி மடக்கி எல்லாம் வச்சு அந்த ஜனாசாவை கபூர்ல இறக்கும் பொழுது, அட, நாமளும் ஒரு நாள் இந்த மன்னரையே சந்திக்க போறோம, இந்த இந்த ஜனாசாவுக்கு நாம தொழு வைக்க போறோம் அப்படின்னு ஒரு ரெண்டு ஜனாசா நான் தொழு வைக்கும் பொழுது எனக்கே உள்ள ஒரு உள்வார ஒரு பயம் இருந்தது. தன்னை பற்றி இல்லை, தன் குடும்பத்தை பற்றி, நம்முடைய பிள்ளைகளை பற்றி. நமக்கு எதிர்ப்பு சக்தி இருந்தாலும் நம்மளுடைய பிள்ளைகள் நினைச்சு நம்ம கவலைப்படுவோம் இல்லையா? இது எல்லாருக்கும் இருக்க ஒன்று. அப்புறம் பாருங்க, இந்த சூழலிலும் கூட அந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நம்முடைய சகோதரர்கள் இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல, பிற சமய சகோதரர்களுக்கும் செய்து களப்பணி ஆற்றினார்களா இல்லையா? இதுதான் நம்முடைய முகமும், நம்முடைய முகவரியும், நம்முடைய முத்திரையும். அன்பிற்குரியவர்களே, காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, ஒரு பாடத்தை நமக்கு திரும்ப திரும்ப லெசன், திரும்ப திரும்ப பாடம் எடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு நோயை அல்லாஹ் தருகிறான் என்றால் அதற்கு உண்டான மருந்தை அல்லாஹ் தராமல் ஒரு நோயை அல்லாஹ் தருவதில்லை. இன்றைக்கு ஒமிக்ரான நம்ம பார்க்கிறோம், இந்த கொரோனா வைரஸ்ங்கிறது சவுத் ஆப்பிரிக்காவில் ஸ்ப்ரெட் ஆகிங்கிறோம். சவுத் ஆப்பிரிக்கா விட வேற வேற கண்ட்ரிகளில் ஸ்ப்ரெட் ஆக்கி சவுத் ஆப்பிரிக்காவில் அவரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். சென்ற மாதம் நவம்பர் 18th இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஏஞ்சலிஸ் கிராஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் மருத்துவர்
ஒமைக்ரான் வைரஸ் அட்டாக் ஆகிறத அவர்கள் அகிலத்துக்கு பறைசாற்றாங்க சவுத் ஆப்பிரிக்கால. அப்புறம் இது ஸ்பிரெட் ஆகி ஐடென்டிட்டி ஆகிறது அல்ல, இது ஐடென்டிட்டி ஆகி ஸ்பிரெட் ஆனது அல்ல, இது ஏற்கனவே எல்லா நாடுகள்லையும் ஸ்பிரெட் ஆகி இன்னைக்கு தான் நம்ம ஐடென்டிட்டி அதை கண்டுபிடிச்சிருக்கிறோம் சவுத் ஆப்பிரிக்காவில தான். அப்புறம் பாருங்க, நாம் சுவாசிக்கிற காற்றில் கிருமி இருக்கிறது, நாம் குடிக்கிற நீரில் கிருமி இருக்கிறது. ஏன்? நம்மளுடைய உடலை கிருமினால் தான் இருக்குது இல்லையா. அதுல அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நல்லதை வைத்திருக்கிறான், தீயையும் தீமையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். யாருக்கு அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கோ அது நமக்கு சரியாகுது. அதனால நோய் வந்துட்டு சரி எப்படியும் போகலாம் அப்படிங்கு கூட மார்க்கம் நமக்கு சொல்லலை. ஒட்டகத்தை கட்டிவிட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடு. அதற்காக வேண்டி நாம் அரசு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம ஒரு உசாதிசனப்படுத்த தேவையில்லை. என்ன என்ன வைரஸ் வந்தாலும் என்ன சொல்ல போறாங்க, சோசியல் டிஸ்டன்சிங், நீங்க சமூக இடைவெளியை பாருங்க, மாஸ்க் பண்ணு, மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிடுங்க, அடுத்து கை காலை கழுவுங்க. ஆனா இஸ்லாம் இதை அன்னைக்கே சொல்லிட்ட, அன்றைக்கே நம்முடைய மார்க்கம் இதற்கு தெளிவான முறையில் துல்லியமான முறையில் நமக்கு தந்திருக்குத. அன்பிருக்கினியவர்களை, இஸ்லாம் உமக்கு சொல்லித்தராத ஒரு விஷயமும் அல்ல. அதற்காக வேண்டி இதை நினைத்து நாம் யாரும் கவலையோ பயமோ பட தேவையில்லை. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நாடினால் எதையும் ரப்பு நடத்துகிறான். கத்தி அறுக்க பயன்படுது, எதையும் அறுக்கும், ஷார்ப்பா இருந்தா எதையும் அறுக்கும். அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுக்கிற பொழுது கழுத்திலே வைத்து கரகர என கத்தியால் தாக்கும் பொழுது தகர்த்ததா கழுத்தை? இல்லையே. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் எதுவும் நடக்கும். சுட்டரிக்கிற நெருப்பு ஜுவாலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கரித்ததா? அதற்கு நேர் மாற்றமாக அந்த எரிக்கப்பட்ட கரிக்கப்பட்ட அந்த நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பை பார்த்து நெருப்புக்கு கட்டளையிட்டான், சுடாத, அவரை கரிக்காத, ஊட்டிய மாதிரி நல்ல குழு குழா சேஃப்டியா அவரை நீ வச்சிக்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நெருப்புக்கு உத்தரவிடுகிறான். பூஞ்சோலையில் இருந்த மாதிரிலாம் இப்ராஹிம் நபி இருந்தாங்க, கரிக்கக்கூடிய நெருப்பங்க கரிக்கலைய. இன்னும் சொல்ல போனா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு நாம சுவாசித்து வெளியிடக்கூடிய அது பிராணவாயு, அது இல்லாம நாம வாழ முடியாதுங்க. உண்ணக்கூடிய உணவு, குடிக்கக்கூடிய நீர் பருகாம சயின்ஸ் அடிப்படையில் 8 நாளுக்கு மேல யாரும் இருக்க முடியாது. 8 நாளைக்கு உண்டான ஃபியூல் எரிபொருள் நம்ம உடம்புல இருக்குது, அதுவரை நம்ம உண்ணாமல் பருகாமல் இருக்கலாம் சயின்ஸ் சொல்லுது. ஆனால் அன்றைக்கு எங்கள் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் இருந்தார்கள், எங்க ஆக்சிஜன், அங்கே அவருக்கு எங்க உணவு? நீங்க சொல்றீங்க 8 நாள் தான் இருக்க முடியும் அப்படின்னு, நீங்கள் சொல்வதை விட எக்ஸ்ட்ராவாக 5%, நீங்க 40 நாள் இருந்தாங்கல்ல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உண்ணாமல் பருகாமல். நீங்க சயின்ஸ் அடிப்படையில் 8 நாள்னு சொல்றீங்க, உண்ணாமல் பருகாமல் எக்ஸ்ட்ரா 5% எக்ஸ்ட்ரானரியா இருந்தாங்கல்ல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். இதெல்லாம் சயின்ஸ முறியடிக்கிறது. மனிதா, நீ எவ்வளவு அறிவியலில் எவ்வளவு அறிவோடு நீ இருந்தாலும் சரி, என்னுடைய ஆன்மீகம், என்னுடைய மெஞ்ஞானம் இல்லாமல், என்னுடைய ஆற்றல் இல்லாமல் உலகத்தில் எதுவும் நடக்காதுங்க. அடா, இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு பாடம் நடத்த தேவையில்லை. அல்லாஹ் சொல்றானா என்ன, மரத்தின் இலைகள் உதிர்வதாயினும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு இல்லைல்ல. அப்படின்னா இதையெல்லாம் நமக்கு பாடம் நடத்தக்கூடிய அல் குர்ஆன், இந்த ஒமைக்ரானை எப்படி நாம கையாளணும் அப்படின்னா, அன்பிருக்கினியவர்களை, இது ஏதோ ஒரு தொடர் கதையாகவே போயிட்டு. இன்னைக்கு நம்ம 2020 ஆரம்பிச்ச உடனே நம்ம மக்கள், நம்ம பிள்ளைங்க படாத பாடுபட்டு ஏபிசிடியே மறந்துடுவானோ போல, படித்த ஸ்கூலே மறந்துடுவாங்க போல, அந்த அளவுக்கு என்ன செஞ்சது இந்த ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படின்னு இது எல்லாம் மாறி இன்னைக்கு இந்த வைரஸ்னால என்ன அளவுக்கு அப்படின்னு ஆயிட்டு அப்படின்னா, ஏ ஃபார் ஆல்ஃபா, பி ஃபார் பீட்டா, அடுத்து டெல்டா, அடுத்து காமா, அடுத்து ஈட்டா, லீட்டா, அந்த வரிசையில தான் இன்னைக்கு ஒமைக்கிறான். இந்த வார்த்தை எல்லாம் எந்த வார்த்தை அப்படின்னா கிரேக்க வார்த்தைகள். நம்ம பிள்ளைங்க நீ வரகாலத்தில் இப்படிதான் படிப்பான் போல, கிரேக்க வார்த்தைகள். கிரேக்க தத்துவ ஞானிகள்லாம் இருந்தாங்கங்க, கிரேக்க நாட்டில மெய்யியல் தத்துவ ஞானிகள் அப்படின்னு 3 நபர்களை நமக்கு சொல்லுவாங்க இல்லையா. 3 நபர்களை நமக்கு அகிலம் அறிமுகப்படுத்தும். அறிவுலகத்தின் தந்தை அரிஸ்டாட்டில்,
அடுத்து சாக்ரட்டிஸ் என்றெல்லாம் நமக்கு சொல்லி தரக்கூடிய இந்த சமுதாயம் அந்த கிரேக்க மேதைகளை மறந்து இந்த கிருமிகளுடைய வார்த்தையை தான் இன்னைக்கு நிறைய பேர் ஞாபகம் வச்சிருப்போம் போல. அந்த அளவுக்கு இன்றைக்கு உருமாறி விட்ட இந்த வைரஸை ஐடென்டி பண்றாங்க, அடையாளப்படுத்துறாங்க. உலக சுகாதார மையம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது இதை கண்டு யாரும் பயப்படாதியோ. உலக சுகாதார மையத்திலிருந்து ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதுல ஒரு டாக்டர் கூட ஃபர்ஸ்ட் அள வந்தோன்னு சொன்னார், ரிச்சர்ட் அப்படின்னு அவருடைய பேரு. என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் சைனாட்டை காசு வாங்கிட்டோ உலக நாடுகள் எல்லாம் அவரை காரி துப்புச்சு. என்னன்னா, இந்த வைரஸ் முதல் அலை வந்த உடனே ஒரே வார்த்தை சொன்னாரு, யாரும் பயப்பட வேண்டாம், இது மனிதனிடமிருந்து மனிதனுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது, பரவாது அப்படின்னு அவர் சொன்னும் பொழுது கொத்து கொத்தாக மனித உயிர்கள் அப்படி போகும் பொழுது மக்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தார்கள். ஹெச்ஆர்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பார்த்து, உலக சுகாதார அமைப்பை பார்த்து, அதை ஐடென்டி பண்ண அந்த டாக்டரை பார்த்து காரி உமிழ்ந்தானோ, ஏன்டா இதெல்லாம் இதே மாதிரி உண்டான கன்றாவியான ரிசர்ச் எல்லாம் ஏன்டா மக்களுக்கு சொல்ற அப்படின்னு. இந்த வைரஸ் பரவுதோ இல்லையோ, இது போல உள்ள விஷக்கிருமிகள் பரவுவதும் இது போல ஊடகங்கள் நமக்கு ஊதி பெரிதாக்குவதுமே ஒரு காரணமாக இருக்கிறது. இஸ்லாமியர்களாக இருக்கிற நாம் எதற்கும் அச்சப்பட தேவையில்லை. அல்லாஹ் நாடினால் நம்முடைய உயிரை எடுக்கிறார், உண்டா இல்லையா? அட, நாம மண் மேல நடந்துட்டு போறங்க, இந்த மண் நமக்காக வேண்டி துவா செய்கிறதாம், இந்த மண் ஒவ்வொரு நாளும் கேட்கிறதாம். தூங்கும் போது அல்லாஹும் பிஸ்மிக்கு அமுத்து வாயா தானே தூள்றோம், தூங்குற என்ன அர்த்தம்? ஸ்லீப்பிங் ஸ்மால் டெத். அல்லாஹ் பிஸ்மிக்கு அமுத்து வாகியா அவருடைய மீனிங் எடுத்து பார்த்தா தெரியும், இறைவா உன்னுடைய பெயரை கொண்டு அமுத்துனா நான் தூங்குறேன்னு அர்த்தம் இல்ல, மௌத்தா போறேன்னு அர்த்தம். எப்படி போறோம்? ஒவ்வொரு நாளும் நான் மௌத்தாயி மௌத்தாயி விழிக்கிறோம். காலையில் கண் விழித்தால் தான் உண்டு. அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வைலைஹி நுஷூர். அல்லாஹ் என்னுடைய உயிரை மறுபடியும் கொடுத்தாயே, உனக்கு நன்றி அப்படின்னு டேங்க் ஆட் அப்படின்னு சொல்லிதான் நம்ம எந்திக்கிறோம், உண்டா இல்லையா? அப்படின்னா மரணத்தை அணுவணுவாக ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற இந்த மனிதன், நாம ஒரு நாள் ஒரு மன்னரையிலே, அது எந்த இடம்னு தெரியல, நமக்கு அணிவிக்கிற ஆடை கஃபனாடை எங்கு தைக்கப்பட்டிருக்கிறது, எங்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு தெரியல, ஆனா தயாரா இருக்கு. இந்த மண் கேட்கிறதா, மனிதா என்னுடைய முதுகுக்கு மேலாக அகம்பாவத்தோடு ஆணவத்தோடு இருமாப்போடு மனிதா நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், ஒரு நாள் நீ வரவிருக்கிறாய், என்னுள் அடக்கமாக வரவிருக்கிறாய், அன்று உன்னுடைய அடக்கம் என்று நாம படுத்து உறங்கக்கூடிய கபரு ஒவ்வொரு நாளும் கேட்கிறதா? அன்பிற்கிடையவர்களை சற்று யோசித்து பாருங்கள், மன்னரையோடு மறுமையோடு நாம் நினைத்து வாழ்வோம். இன்னும் சொல்ல போனா இந்த ஒமைக்ரான் இதை போல கொடிய கூடிய வைரஸ் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு கேள்விப்படாத பேரெல்லாம் வைக்கிறானுல, ஒவ்வொரு நாளும் அது உருமாறுது உருமாறுதுன்னு சொல்லி உருமாறி உருமாறி ஒவ்வொரு பேரையும் மாறி மாறி வச்சு ஒரு மாறி இந்த உலகம் போய்கிட்டே இருக்குது இல்லையா? இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை சொன்னாங்க, விபச்சாரம் எந்த சமுதாயத்தில் பட்டவர்த்தனமாக பகிரங்கமாக நடைபெறுமோ அப்பொழுது நீங்களும் உங்கள் முன்னுண்டான மக்களும் கேள்விப்படாத நோயை நீங்கள் சந்திப்பீர்கள். நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? எங்க காய்ச்சல் தலைவலி வந்துச்சு, மிஞ்சி மிஞ்சி போனா என்ன வந்துச்சு, வாமிட்டு, அதனால நிறைய பேர் மோஷன், அதனால நிறைய பேர் இறந்தாங்க, காலரா, இது போல நோய்களை முன்னால நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு நாமும் நம்முடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கேள்விப்படாத அளவுக்கு ஏபிசியில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தையும் பயன்படுத்தி பயன்படுத்தி ஒவ்வொரு வைரஸுடைய பெயரை வச்சுக்கிட்டே இருக்கானே, இதெல்லாம் என்ன காரணம் அன்பிற்கிடியவர்களை? ஒரே ஒரு காரணம் தான் சொல்ல முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா மஅஷரல் முஹாஜிரீன், முஹாஜிரீன்களை அழைத்து, மக்கத்து மக்களை அழைத்து, ஹிஜ்ரத் செய்தவர்களை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களே ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், ஐந்து விஷயம் உங்களிடத்தில், ஐந்து விதமான மார்க்கத்திற்கு புறம்பான அக்கிரமங்கள் நீங்கள் செய்வீர்களாயின் அல்லாஹ் ஐந்து விஷயத்தை கொண்டு சோதிக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஐந்து விஷயத்தையும் சொல்லதுக்கு நேரம் இல்லை, ஃப்ரீயா இருந்தா நீங்க கேட்டுக்கிடுங்க, தனியா வந்து கேட்டுக்கிடுங்க. அதுல மிக முக்கியமான ஒன்று, இந்த டாபிக் இந்த தலையங்கத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒன்று என்னன்னா, பகிரங்கமாக பட்டவர்த்தனமாக விபச்சாரம் நடைபெறுகிற பொழுது
நீங்கள் கேள்விப்படாத நோய்களை கொண்டு நீங்கள் சிந்தித்து முடியாத உங்களுக்கு முன்னால் மக்கள் கேள்விப்படாத வியாதிகளை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். நடக்குதா இல்லையா? விபச்சாரம் எங்க பார்த்தாலும் பேப்பர்ல, நாம பயன்படுத்தக்கூடிய சோசியல் மீடியால, ஆசிரியர் மாணவி கருமம் முடிச்சவனோ காதலுங்கிற வலையில, காமம்ங்கிற வலையில, இன்னும் சொல்ல போனா எந்த கள்ளக்காதல் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு, கணவன் மனைவி, அவனுக்கு தனியாக இவ வச்சு வாழ்றா, இவனுக்கு தனியாக அவன் வச்சு வாழ்றான், இப்படியே நம்ம ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால கேள்விப்படலங்க. இது நியூ ட்ரெண்டா இருக்குது. கல்லூரி மாணவிகள் பெண்களுக்குறை, அதை சூறையாட நினைக்கிற ஆண்கள், அதுக்கு தகுந்த மாதிரி ஆடையை தன்னுடைய கணவனுக்கு மட்டுமே காட்டக்கூடிய அந்த கற்பை இந்த அகிலமே பார்க்க வேண்டும் என்று அடையாளப்படுத்தி கொண்டு போகக்கூடிய பெண்கள், தன்னுடைய சகோதரி தன்னுடைய உமாவும் ஒரு பெண் தான் என்ற சிந்தனை இல்லாமல் காம கண்ணோடு பார்க்கக்கூடிய கெடுதியான ஆண்கள் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அண்மையில் கூட ஒவ்வொரு ரேப்பு, கூட்டு பலாத்காரம், கூட்டு வன்முறைகள், இதையெல்லாம் வல்லூறுகள், இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், மனிதான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய். நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையும் வாக்கும் உண்மை. உங்களுடைய அனாச்சாரங்கள், அட்டூரியங்கள் அத்துமீறி நடைபெறுகிற பொழுது அல்லாஹ் சோதிக்கிறான். நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்களா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த உலகத்தில் உங்களுடைய கரங்களினால் ஏற்படக்கூடிய அழிவுகள் தான் அதிகம் என்கிறான். நடக்குது. நம்ம பிள்ளைங்க இதுக்கு விதிவிலக்கு அல்ல, நாமளும் நம்மளுடைய பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்கணும். இன்னைக்கு காலையில வந்த நியூஸ் எஃபில பார்த்துருப்பியோ, இன்ஸ்டால பார்த்துருப்பியோ, என்னன்னா வேளாங்கண்ணி சர்ச், வேளாங்கண்ணி கிறிஸ்தவர்களுடைய புனித ஆலயமாக இருக்கிற வேளாங்கண்ணில நம்ம புள்ள புருக்கா போட்டு ஒரு மாற்று மத சகோதரர், இந்து சமய சகோதரரோடு உல்லாசம் அனுபவித்து அதை நம்முடைய இஸ்லாமிய நண்பர்கள் அவங்கள அவங்க கீப்பா வாட்ச் பண்ணி கரெக்டா அவங்கள நிறுத்தி அந்த இடத்துல கேள்வி கேட்கிறான். இந்த நியூஸ் நம்ம பார்க்கிறோம். ஃபார்வேர்டு மெசேஜ் ரெண்டா இருக்கு, ஒன்னு உண்மையாவும் இருக்கலாம், இன்னொன்று நம்முடைய பிள்ளை இல்லை ஆனா புருக்கா போட்டு வேற பிள்ளைகளும் இது மாதிரி இருக்கிறாங்க, உண்டா இல்லையா? அடுத்தவங்களும் நம்ம இஸ்லாமியர்களை பத்தி தப்பா நினைக்கணும் சொல்லி, ஒன்னு நம்ம பிள்ளையாவும் இருக்கலாம், ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்னு பிளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம், புரியுதுங்களா? ஆனா அப்படி இருந்தால் இருக்கிறது இல்லைன்னு நம்ம சொல்லல, இருக்குது, நம்ம பிள்ளைகளும் அப்படி போறாங்க. ஆனா அன்பிற்கிடையவர்களே, இது போல அவலங்கள் அகிலத்தில் அரங்கேறுகிறது. நினைச்சு பார்க்கணுங்க, இது போல விஷயங்கள் எல்லாம் நம் முண்டுண்டான சமுதாயம் கேள்விப்படல. அதனால நாமளும் இந்த டெல்டா, டீட்டா, பீட்டா, இந்த ஓமிக்ரான் அப்படிங்கிறத நம்ம புதுசு புதுசா நோயை நம்ம கேள்விப்படுறோம். எப்படியெல்லாம் அல்லாஹ் சோதிக்கிறான் பாருங்கள். அல்ஹம்துலில்லா, எதுவானாலும் மறுமைக்கு தயாராகுங்கள், மண்ணறைக்கு தயாராகுங்கள். இதுவே என்னுடைய இந்த பயானுடைய ரத்தின சுருக்கமாக இருக்கிறது. எதை கண்டும் நாம் பயப்பட வேண்டாம், எதை கண்டும் நாம் பயப்பட வேண்டாம். அதற்காக எல்லாம் கேர்லெஸ்ஸா நாம விட்டுட்டு போடும் வந்தா வரட்டும் என்பதும் அல்ல. அதற்காக நாமோ சோசியல் டிஸ்டன்சிங், சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், மாஸ்க் அணியணும். குறிப்பாக இது போல நம் சமுதாயத்தில் அரங்கேறக்கூடிய அவலங்கள் நடைபெறுகிறது, அதை நாம களையணும். நாம நம்முடைய குடும்பத்தை ஒழுக்கமாக்கிடணும். எல்லாரையும் சேர்த்துதான், தனிப்பட்ட யாரும் அல்ல, எல்லாரையும் சேர்த்துதான் அன்பிற்கிடையவர்களை நல்ல விளங்கிக்கணும். நாம நாமளாக அழிவுகளை தேடினால்தான் உண்டு. எந்த நோயும் எந்த அழிவும் வந்தாலும் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒற்றை வார்த்தை, வைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீனி, எனக்கு நோய்வாய் ஏற்பட்டால் அல்லாஹ்வே ஷிஃபாவை தருகிறான். எத்தனையோ மக்கள், எத்தனையோ பாடகர்கள், எத்தனையோ பிரமுகர்கள், முக்கியமான அரசியல் அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த வியாதியால போயிட்டாங்க, கொரோனாவால போயிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான் என்றால் மறுமைக்காக வேண்டி மனிதா நீ தயாராகு என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான். இறந்து போன மக்களை நீ நினைத்து பார், அல்லாஹ் நமக்கு அச்சுறுத்துகிறான், நமக்கு அல்லாஹ் போதிக்கிறான். ஒரே வார்த்தை, வீதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீனி, எனக்கு எந்த கஷ்டங்கள், என்ன நோய்கள், என்ன இடர்பாடுகள், என்ன துன்ப துயரங்கள் வந்தாலும் அதை துடைத்தெறிகிறவன் அல்லாஹ் என்கிற நம்பிக்கையோடு மனிதா நீ வாழ் என்று அல்லாஹ் இதுபோல வைரஸ்களை வைத்து நமக்கு அலாரமாக அல்லாஹ் நமக்கு தருகிறான்.
ஒரே வார்த்தை நீங்கள் மறுமைக்காக வேண்டி நீங்கள் எதை முற்படுத்தி வைத்தீர்கள் ஃபல்தந்தூர் நஃப்ஸுமா கத்தமத் லிகதின் வத்தகுல்லா அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்கிறான் மனிதா மறுமைக்காக வேண்டி நீ எதை தயாரித்து வைத்திருக்கிறாய் இறைவான லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா என்னுடைய பேங்க் இருக்குது பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது சொல்ல முடியுமா சேர்த்து வச்சிருக்கேன் சொல்ல முடியுமா டிகிரி பெரிய பெரிய படிப்பு படிச்சு வச்சிருக்கேன் சொல்ல முடியுமா என்ன நன்மை வைத்தா எல்லாம் கேட்கிறான் அன்பிற்கினியவர்களை இப்பேற்பட்ட உலக அழிவுகளுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மறுமையை நோக்கி மௌத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் இங்க உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை எப்படி இருக்கிறது என்பதை நான் உணர்த்துகிறேன் நாம பள்ளியோடு தொடர்பை ஏற்படுத்துவோம் இபாதத்தோடு இருப்போம் சண்டை சச்சரவு பிடித்தவர்களோடு வேண்டாதவன் ஆகாதவன் என்று சண்டை பிடித்து உறவுகளை முறித்து வாழ்ந்த மக்களோடு ஒன்றிணைவோம் மனிதன் முதலிலே மனிதனாக வாழ பழகுவோம் மனிதன் புனிதனாக முஃமீன்களாக வாழ பழகுவோம் எல்லாமல்ல அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தருவானாக இதுபோல் அச்சுறுத்தல்கள் எல்லாம் இதை நமக்கு இதைத்தான் உணர்த்துகிறது உங்களுடைய இபாதத்தில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் உங்களுடைய வாழ்வையில் நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள் உங்கள் ஹலாலான விஷயங்களை நீங்கள் முற்படுத்துங்கள் இன்றைய நாள் எத்தனை நபர்கள் சுபு தொழுதீங்க என்கிற கேள்வியை பதிலாக உங்களுக்கே நான் விட்டு செல்கிறேன் ஆக அன்பிற்கினியவர்களை தொழுகையிலே பேணி பாதுகாப்போடு இருங்கள் எந்த நேரத்திலும் எது வந்தும் நாம் கபிரையும் அல்லாஹுவையும் சந்திக்கவிருக்கிறோம் மன்னரையை நினைத்து வாழுங்கள் மறுமையை சிந்தித்து வாழுங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த சிந்தனையை பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹு தந்தொருள் பாலிப்பானாக வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்